ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக கோகனட் ரைஸ் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பிரியாணி இலை, 1 இன்ச்சு பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம கோகனட் மில்க் இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 கிளாஸ் கோகனட் மில்க் ஆட் பண்ணுறேன். நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 4 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இதோட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் நார்மல் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. நம்ம லைட்டாக சைடில் கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறமா இதோட கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நான் கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரைட் ஆனியன் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.